ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஔரங்கசீப் பற்றி தான் பார்க்க போகிறோம். முகல் எம்பரர்ஸில் வந்த ஆறாவது மிகப்பெரிய கிங் தான் பார்த்தீங்கன்னா ஔரங்கசீப். ஔரங்கசீப்போட ஒரிஜினல் நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா முஹியுத்தீன் முகமத். இவர் அரசராக பதவியேற்ற பிறகு தான் இவருக்கு ஔரங்கசீப் அலாம்கீர்னு பேர் வந்துச்சு. ஸோ இவரோட ஆட்சி காலம் பார்த்தீங்கன்னா 1658 to 1707 வரைக்கும் இவர் ஆட்சி புரிஞ்சிருக்காரு. ஷாஜகானுக்கும் மும்தாஜ் மஹாலுக்கும் பிறந்தவர் தான் பார்த்தீங்கன்னா ஔரங்கசீப். ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் பிறந்தவர் தான் பார்த்தீங்கன்னா ஔரங்கசீப். ஷாஜகானுக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 சன்ஸ் இருந்தாங்க. ஸோ ஷாஜகான் அவரோட எல்டஸ்ட் சன் தாராசிக்கோவுக்கு தான் அரச பதவியை கொடுக்கணும்னு முடிவு பண்ணுறாரு. ஸோ இந்த நியூஸ் பார்த்தீங்கன்னா மற்ற 4 சன்ஸுக்கும் தெரிஞ்சு போயிருச்சு. ஸோ அதனால் 4 சன்ஸும் அரச பதவிக்காக ஃபைட் பண்ணாங்க. ஸோ இந்த ஃபைட்டோட முடிவில் பார்த்தீங்கன்னா ஔரங்கசீப் மற்ற 3 பிரதர்ஸையும் டிஃபீட் பண்ணி கில்லும் பண்ணிடுறாரு. அது மட்டும் இல்லாமல் அவருடைய ஃபாதர் ஷாஜகானை ஜெயிலையும் அடைச்சிடறாரு. ஸோ இதெல்லாம் பண்ணிட்டு தான் ஔரங்கசீப் ரூலராக பதவி ஏற்றுக்கிட்டாரு. ஔரங்கசீப் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்த்தடாக்ஸ் ரிலீஜியஸ் முஸ்லீம் ரூலராக தான் இருந்தார். இப்போ நம்ம ஔரங்கசீப்போட கான்கஸ்ட்டை பற்றி பார்ப்போம். ஸோ இந்த மேப்பில் தெரிகிற எல்லா ரீஜனையும் பார்த்தீங்கன்னா ஔரங்கசீப் பீரியடில் முகல் எம்பராக இருந்துச்சு. ஸோ ஔரங்கசீப் பார்த்தீங்கன்னா அக்பரை விடவே அதிகமான இடத்த கேப்சர் பண்ணியிருக்காரு. ஸோ இருந்த முகல் எம்பரர்ஸ்லேயே ஔரங்கசீப் தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமான இடத்த கேப்சர் பண்ணியிருக்காரு. ஸோ ஔரங்கசீப் பார்த்தீங்கன்னா யார் யார்கிட்டலாம் ரொம்ப அதிகமாக மோதினாருன்னா ஆப்கான்ஸ்கிட்டையும் நார்த் ஈஸ்ட்கிட்டையும் அப்புறம் மராத்தாஸ்கிட்டையும். ஸோ இவங்க 3 பேர்கிட்ட தான் ரொம்ப அதிகமாக மோதினார். இப்போ நம்ம முகல் மராத்தாஸ் வாரை பற்றி பார்ப்போம். ஔரங்கசீப் பார்த்தீங்கன்னா மராத்தர் கிங் சிவாஜி கிட்டே ரொம்ப அதிகமாக போர் செஞ்சுருக்காரு. அதாவது ஔரங்கசீப்போட வாழ்நாளில் பாதி வாழ்நாளில் சிவாஜி கிட்டே போர் செஞ்சே கழிச்சதாக சொல்கிறாங்க. ஔரங்கசீப்போட பீரியடில் பார்த்தீங்கன்னா மியூசிக்கை பார்த்தீங்கன்னா அவர் பேன் பண்ணார். அது மட்டும் இல்லாமல் அவர் அக்பர் கேன்சல் பண்ண ஜிசியா டாக்ஸை திரும்பவும் கொண்டு வந்தார். இவரோட பீரியடில் பார்த்தீங்கன்னா அதிகமான இந்து டெம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ராய் பண்ணப்பட்டிருக்கு. பட் சில பேர் அதிகமான இந்து டெம்பிளை இவர் கட்டி கொடுத்ததாக கூட சொல்கிறாங்க. ஔரங்கசீப் பார்த்தீங்கன்னா குரு தேக் பகதூர்னு ஒரு சிக் குருவை பார்த்தீங்கன்னா கில் பண்ணியிருக்காரு. ஸோ இவ்வளோ பண்ணதுனால ஔரங்கசீப் ஒரு கான்ட்ரவர்சியல் முகல் எம்பராக தான் இருந்தார். பட் இவர் தான் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் எஃபெக்டிவ் ரூலர் ஆஃப் முகல் எம்பராக இருந்தார். ஸோ இவருக்கு அப்புறம் வந்து யாருமே பார்த்தீங்கன்னா இவர் அளவுக்கு முகல் எம்பராக எக்ஸ்பேண்ட் பண்ண முடியல. இப்போ நம்ம கடைசியாக ஔரங்கசீப்போட டெத்தை பற்றி பார்ப்போம். ஔரங்கசீப் பார்த்தீங்கன்னா 3rd March 1707 அன்னைக்கு இறந்து போயிடுறாரு. ஸோ ஔரங்கசீப் இறந்து போனதுக்கப்புறமா அவருடைய சன் பகதூஷா வான் அடுத்த ரூலராக பதவி ஏற்றுக்கிட்டாரு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோவில் ஔரங்கசீப்பை பற்றி புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.